செங்கல்பட்டில் மனைவியின் நடத்தையில் சந்தேகம் அடைந்த கணவன் அவரை அடித்து கொலை செய்துவிட்டு விபத்து நாடகம் ஆடியிருக்கிறார். நாடகம் அம்பலமானது. எப்படி? அயன் பாக்ஸில் இருந்து மின்சாரம் தாக்கி மனைவி இறந்து விட்டதாக கூறப்பட்ட நிலையில் கணவரே அவரை அடித்து கொலை செய்திருப்பது தெரிய வந்துள்ளது. சம்பவத்தின் பின்னணி என்ன? செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தை அடுத்த கழனிப்பாக்கம் மாரியம்மன் கோவில் தெருவை சேர்ந்தவர்கள் ரஞ்சித்குமார், சுமதி தம்பதி. 5 ஆண்டுகளுக்கு முன் காதலித்து திருமணம் செய்து கொண்ட இந்த தம்பதிக்கு 2 ஆண் குழந்தைகளும் உள்ளனர். சனிக்கிழமை துணிகளை அயன் செய்து கொண்டிருந்த போது மின்சாரம் தாக்கியதில் மனைவி மயக்கமடைந்து விட்டதாக ரஞ்சித்குமார் கூறியிருக்கிறார். அருகில் இருந்தவர்களின் உதவியுடன் சுமதியை மதுராந்தகம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். அதைத் தொடர்ந்து மனைவியின் இறுதிச் சடங்கு பணிகளை ரஞ்சித்குமார் செய்து கொண்டிருந்தார். சுமதி மின்சாரம் தாக்கியதால் மரணம் அடையவில்லை, தலையில் பலமாக தாக்கியதால் மரணம் அடைந்திருப்பதாக உடற்கூறாய்வு செய்த மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். உடனே சந்தேகத்தின் பேரில் ரஞ்சித்குமாரை பிடித்து போலீசார் விசாரணை நடத்த பல அதிர்ச்சி தகவல்கள் வெளிவந்தன. மனைவியின் நடத்தையில் சந்தேகமடைந்த ரஞ்சித்குமார் அடிக்கடி சுமதியிடம் தகராறு செய்துள்ளார். கடந்த சனிக்கிழமை வேலையை முடித்துவிட்டு ரஞ்சித்குமார் வீட்டிற்கு வந்தபோது சுமதி யாரிடமோ செல்போனில் பேசிக் கொண்டிருந்துள்ளார். இதனால் இருவருக்கும் இடையே மீண்டும் தகராறு ஏற்பட சுமதியை பலமாக தாக்கி அவரது தலையை பிடித்து சுவற்றில் மோதியுள்ளார் ரஞ்சித்குமார். இதில் பலத்த காயமடைந்த சுமதி மரணமடைந்திருப்பது போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கொலையும் செய்துவிட்டு மனைவியின் இறுதிச் சடங்கு பணிகளை செய்து கொண்டிருந்த ரஞ்சித்குமாரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர்.